ஹாய் மக்களே, வணக்கம். இட்ஸ் மீ பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட்யூப் தமிழ். நலம் நலமறிய அவள். ஸோ எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு ப்ரீடை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நிறைய என்கொயரிஸ் எனக்கு வந்திருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீக் வந்து வேறு மாதிரி ஒரு வீடியோ கொடுக்குறோம். எப்படின்னா, மாஸ்டிஃப் ஃபேமிலிஸ்னுடைய சீரீஸ் அது எவ்ரி வீக் உங்களுக்கு வரும். இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ப்ரீட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீட், ஒரு டெரரான ஒரு ப்ரீட். அதனுடைய லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, இட்ஸ் மீ பிரகாஷ் ஃப்ராங்க்லின். ஸோ மக்களே, இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ப்ரீட் புல் மாஸ்டிஃப். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய குவாலிட்டி என்ன, இவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, ஸோ இவங்களை என்ன மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு பிரிட்டன் ப்ரீட் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து 1860s வந்து பிரிட்டனில் ஓல்டு இங்கிலீஷ் புல்டாகையும் ஓல்டு இங்கிலீஷ் மாஸ்டிஃபையும் வச்சு க்ரியேட் பண்ணப்பட்ட ப்ரீடு தான் வந்து நம்மளோட புல் மாஸ்டிஃப். ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு வந்து ஸ்பெஷல் கேரு இந்த மாதிரிலாம் நம்ம எதாவது எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இவங்களை பொறுத்தளவில் இல்லை. ஸோ இவங்கள வந்து நீங்கள் வளர்த்தணும், பெட்டாக வளர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பெருசாக இடம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியம் கிடையாது. இவங்களை பொறுத்தளவில் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் வளர்த்தலாம். பட் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். ஒரு 3 bedroom அப்படின்றப்போ ஒரு ஹால்னுடைய சைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 16x16 இருக்கும் ஹால்னுடைய சைஸு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து இவங்கள வீட்டிலையே நீங்கள் வந்து வளர்த்தலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் வேணும், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இவங்க ரன்னிங்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது இவங்களுக்கு இவங்கள பொறுத்தளவில் மஸ்ட்ன்றது கிடையாது. பட் இவங்களுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் கொடுக்கணுன்றதும் வந்து அவசியம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக கால்சியம் கண்டென்ட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஃபீட் கொடுக்கணும் நீங்கள், அது மட்டும்தான். ஸோ ஒரு கிரேடன் எவ்வளோ சாப்பிடுதோ அதில் ஒரு முக்கால்வாசி இவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த ஃபீடிங்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். ஸோ மக்களே, இவங்களுடைய ஆரிஜின் நான் முதல்ல நான் சொல்லியிருந்தேன், பிரிட்டன் தான் இவங்களோட ஆரிஜின். ஸோ இவங்கள வந்து 1860s வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைட்டு வந்து ஒரு 2 feet வரைக்கும் வருவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வெயிட் வந்து உங்களுக்கு 48 to 58 kgக்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நீங்கள் கோட்டிங் கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து சுத்தமாகவே கிடையாது. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக ஒரு லேபர் டாக் மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சலைவா வந்து அதிகமாக வெளியில் வரும். ஏன்னா அவங்களுடைய பாக்ஸ் ஃபேஸ் அப்படின்றதுனால இந்த ஃப்ளூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூஸ் வந்து அதிகமாக இருக்கிற டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சலைவா வந்து கீழே வடிஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து காலரில் வந்து ஒரு கிளாத் ஒன்று கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத்து வந்து நீங்கள் அதுக்கு டை பண்ணி விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ இவங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இவங்க வந்து ஒரு ஃபெரோஷியஸான ஒரு டாகான்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோஷியஸான டாக் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனட்டு. ஒரு பக்கு வந்து பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், பக்கு வந்து உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்க கொஞ்சம் லார்ஜ் சைஸு, அதே மாதிரி சுற்றிட்டே இருப்பாங்க. பட் எடுத்த உடனே எல்லாத்தையும் வந்து பைட் பண்ண மாட்டாங்க, பைட் பண்ணால் விட மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய பைட்டிங் பவர் வந்து 500 bhp இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பைட் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 German Shepherd பைட் பண்ணதுக்கு உண்டான ஃபோர்ஸை வந்து இவங்க கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பட் பைட் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா ஒரு லித்தாஜிக்காக ஜாலியாக அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறீங்க அப்படின்னா நேராக சோஃபா மேலே ஏறி உங்கள் மே உங்கள் கூடவே உட்காந்து உங்கள் மேலேயே சாஞ்சு ஒயாரமாக டிவி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க, ரொம்ப அஃபெக்ஷனட்டான ஒரு கேரக்டரு. ஸோ திருடன் வந்தான் அப்படின்னா கூட அவன் நின்று அவன் வந்து அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கணும். இவர் வந்து உன்னை கடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியே ஒரு லுக்கு கொடுத்துட்ருப்பாரு. ரொம்ப குறும் பண்ணாங்கன்னா அப்புறம் கடிச்சு வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ராட்வெய்லருக்கும் நம்ம புல் மாஸ்டிஃப்க்கும் வந்து ஒரு ஒரு கம்பாரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் மாஸ்டிஃப் கூட வந்து ராட்வெய்லர்னால் நிற்க முடியாது. ஸோ ராட்வெய்லரை வந்து கிளியர் பண்ணிடும் புல் மாஸ்டிஃபை. ஸோ இவங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலின், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாலிவுட் ஆக்டரு. அவர் வந்து ராக்கின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணார். ஸோ அந்த மூவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவி அவரோட ஓன் சப்ஜெக்டு, அவரோட ஓன் ஸ்டோரி அது, அவரே கிரியேட் பண்ணது. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து அவர் எழுதுனதுக்கப்புறமா அந்த டைமில் வந்து அவருக்கு நிறையா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாசமான ஒரு புல் மாஸ்டிஃபை வந்து அவர் வளர்த்திட்டு இருந்தார். ஸோ அந்த டைம் வந்து இவருக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படின்றப்ப வந்து அந்த டாகுக்கும் சேர்ந்து அவர் சம்பாரித்து அவர் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டாகை வந்து சேல் பண்ணுறாரு. சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரியை வந்து அவர் ரைட் பண்ணுறாரு. ரைட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அவர் வந்து பேசுகிறாரு. பேசிட்டு, நான் வந்து இந்த ஸ்டோரி நான் ரைட் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் வந்து பவுண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க வந்து மணியும் கொடுத்துட்டு அதில் ஒரு டிமாண்டை இவர் வைக்கிறாரு, நான் தான் ஹீரோவாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில்வஸ்டர் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனில் இவருக்கு வந்து ஸ்கிரிப்டும் ஓகே ஆயிடுது, பணம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மணியை வாங்கிட்டு இவர் எங்கே அந்த டாகை வந்து கொடுத்தாரோ அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி திரும்பி அந்த பர்சன் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு வந்து சொல்லி, அதுக்கப்புறம் அந்த டாகை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் வந்து அவர் ஒரு ரெண்டு டிமாண்டை வைக்கிறாரு. என்ன டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாகை கொடுக்குறேன், ஆனால் எனக்கு $3,000 வேணும் அப்படின்னு அவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அது இல்லாமல் நான் வந்து உன்னோட படத்தில் எனக்கு ஒரு ரோல் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வைக்கிறார். ஸோ அந்த டிமாண்டையும் இவர் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரியலாக ராக்கி ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது அது வந்து நீங்கள் அந்த ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். அவங்க யார் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸில் நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ இவருடைய அந்த செல்ல டாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புட்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். ஸோ அவருடைய நேமை தான் அவரோட டாகுக்கு வச்சாங்க. ஸோ அந்த டாக் வந்து நம்ம ராக்கி மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து அந்த ஃபிலிம் ஃபுல்லாகவே அவர் கூட ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மூவி பார்க்காதவங்க எகெயின் ராக்கி மூவியை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா புல் மாஸ்டிஃபை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. சில்வெஸ்டர் ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரீட் வந்து புல் மாஸ்டிஃபுங்க. ஸோ நம்ம இந்த வீக் ஹீரோ வந்து புல் மாஸ்டிஃப். ஸோ அதுதான் நான் மெயினாக வந்து நம்ம புல் மாஸ்டிஃபை பற்றி நம்ம பேசுகிறப்ப அவங்களுக்கு உடைய மெயினான மைனஸ், அதாவது புல் மாஸ்டிஃபுன்ட்டும் கிடையாது, மாஸ்டிஃப் ப்ரீட்ஸ் எதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே மெயினான ஒரே ஒரு மைனஸ் அவங்களுக்கு வந்து அந்த சலைவா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளூஸ் வந்து கீழே உங்களுக்கு வந்து இப்படி கீழே இருக்கிறதுனால அந்த ஃப்ளூஸ் வந்து அதனுடைய ஜாவை வந்து ஃபுல்லாக அது டைட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த சலைவாக மட்டும் வந்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து காலரில் வந்து ஒரு ஒரு இது ஒன்று போட்டு விட்டீங்க, ஒரு கிளாத் வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஒன்று வந்து டை பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாதுங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளோட இந்த வீக் ஹீரோ புல் மாஸ்டிஃபில் யாருன்னு பார்த்தீங்கன்னா புட்கஸ். புட்கஸ் இஸ் அ ப்ரைட் ஆஃப் அவர் புல் மாஸ்டிஃபுங்க. அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் இனி வர்ற சீரீஸ் வந்து நம்ம புல் மாஸ்டிஃப் ஃபேமிலிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது அடுத்த வீக் வேறு ஒரு மாஸ்டிஃப் ப்ரீடோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க,
பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க, ஆல்ன்ற பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும், எங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். லைவ்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நிறையா லைவ் வரப்போகுது. ஸோ அதனால் எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆல்ன்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் சும்மா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி யூஸ் இல்லைங்க. ஸோ அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கம்மிங் மந்த்லேருந்து நம்ம லைவ் போக ஆரம்பிக்க போகிறோம். நிறையா லைவ்ஸ் வரப்போகுது, நிறையா ஷோஸ் இருக்குது, அதனால் அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு மாஸ்டிஃப் ப்ரீடோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். புட்கஸ் இஸ் அ ப்ரைட் ஆஃப் அவர் புல் மாஸ்டிஃபுங்க. அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ. இட்ஸ் பை பை ஃப்ரம் பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட் டியூப் தமிழ். Bye-bye. Take care. Bye-bye.